ஒரு ட்ரெடிஷ்னலாக ரெசிபி, ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ தான். இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியானது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஐட்டம்ஸ் செய்ய என்னென்ன வேணும் அப்படின்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க, அரை மூட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த துருவி சேர்த்தாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி நான் எப்படி பண்ணுறேன்னு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு செய்யலாம். இது வந்து இதோட ஸ்கின்ஸ்லாம் வந்து நான் எடுத்துட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கிறதுனால அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்கதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு நாலு ஏலக்காயும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அப்போ வந்து நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஏலக்காய். இது வந்து நம்ம பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம். பச்சரிசி வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சரிசி, அதுக்கப்புறம் பனை வெல்லம், அது வெல்லம், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, இது வந்து சோம்பு தூள், இது வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதை வந்து பனைவெல்லம் வந்து நம்ம வந்து இதில் போட்டு நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். அதில் வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி, அதாவது 400 ml இருக்கும் கரெக்டாக சொல்லணும்னா, அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி இதை வந்து பாகு காய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸ்லேயும் வந்து நீங்கள் வந்து வெல்லமும் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்வீட்டுக்கு. இப்போ வந்து அரிசி வந்து நல்லா கழுவியாச்சு. பச்சரிசியில் தான் நான் நம்ம செய்கிறோம். இது வந்து பொங்கல் மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட, ஆனால் வந்து அதோட ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு பங்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நான் 3 glass தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பாகு தண்ணியை ஆட் பண்ணுவோம்ல அதுக்காக. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வந்து 100 gram எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து 200 gram, அதாவது அதோட டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்புத்தூள் 1 teaspoon. இது எல்லாத்தையும் இந்த மாதிரி தண்ணியில் நல்லா கலந்து ஒரு குக்கரில் ஒரு 2-4 whistles வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். நம்ம எப்படி பொங்கலுக்கு விடுவோம்ல அந்த மாதிரி தான். இது கூட நம்ம வந்து பாதாம் பருப்பும் கிறிஸ்மஸ் இருந்தால் ஆட் பண்ணி, இப்போ வந்து நம்ம வந்து குக்கரில் விட்டு நல்லா விசில் போக எடுத்து வச்சாச்சு. நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே இந்த மாதிரி இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு நல்லா இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பாகு காய்ச்சின தண்ணியை இதில் ஆட் பண்ணணும் ஃபில்டர் பண்ணி. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா இதை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து உதிரி உதிரியாக இல்லாமல் நல்லா முழிச்சிட்ருக்கும். இப்படி நீங்கள் மேஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா எல்லா இடத்துலையும் வந்து மிக்ஸ் ஆகிடும். பாகு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும். இல்லை கலந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வைக்கணும். நான் வந்து அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல கிளறி விட்டுக்கோங்க. நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வரணும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நினைக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதில் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சர்க்கரை பத்தலை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு கம்மியாக இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சம் பனைவெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வேலை நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாமும் உலர் திராட்சையும் இது மாதிரி எண்ணெயில் நெய்யில் இல்லைன்னா வந்து தேங்காய் எண்ணெயில் இது மாதிரி வறுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெயில் தான் வந்து வறுத்து எடுத்துருக்கேன். அது இதோட நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பில் வைங்க. எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வந்து ஒரு 5-10 minutes மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா குக் ஆகும், இல்லைனா வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் நம்ம தேங்காய் பாலெலாம் ஆட் பண்ணுறனால. இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா சூப்பராக இருக்குல்ல, நம்மளோட டேஸ்டியான ரெசிபி ரெடி ஆயிருச்சு. இப்போ சோப்பிங்காக நான் வந்து இந்த டெக்கரேஷனுக்காக இந்த ஐட்டம்ஸ் நான் வந்து மேலே தூவி விட்டுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குல்ல. எனக்கு நல்ல டெம்டேஷன் ஆயிடுச்சு. ஒரு வாய் ரெசிபி எடுத்து வச்சாச்சு, செம்ம டேஸ்ட்டுங்க. மறக்காமல் இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களோட கிட்ஸ்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை பை.